Hi friends, welcome back to my channel Amishka Vlogs. நாம இந்த சேனல்ல நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போறோம். இதுக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து அப்பா வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறாரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, நாங்கள் பார்க்கலாம். அப்பா பிரியாணி எப்படி செய்ய போகிறீங்க? தங்க பொண்ணு தங்கமயில் குஜிக்குட்டி அப்பா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறேன். நமக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன், தக்காளி நாலு தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது இல்லாமல் பிரியாணி சாமான் இது எல்லாமே, அப்புறம் கொத்துமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம், சரியா? அப்புறம் போட்டு வணக்க போகிறோம். நான் செய்கிறப்ப உங்கள்கிட்ட திருப்பி கூப்பிட்டு வந்து காட்டுறேன், அப்போ பாரு, சரியா? டன். இப்போ வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா வந்து சமைக்க வந்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் தான் வந்து பிரியாணி வந்து செய்ய போறாங்க. ஓகே, அடுப்பு மேலே பாத்திரம் வச்சாச்சு. இப்போ பாத்திரம் லைட்டாக சூடாகிட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நெய் ஊற்ற போகிறோம். ஆமாம், கொஞ்சமாக நெய் ஊற்ற போகிறோம். சும்மா ஒரு 50 கிராம் நெய் போதும். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து 1 கிலோ பிரியாணி தான் செய்கிறோம், அதனால் இது கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சோம்பு வந்து போட்டுக்கணும். சோம்பு போட்டுக்கணும், சும்மா ஒரு கை அளவுக்கு, ஒரு 20 கிராம் 25 கிராம். வணக்கணும். இப்போ 250 ml 200 ml ஆயில் விட்டால் போதும். நல்லா அது காயிட்டோம், ஆயில் நல்லா காயிட்டோம், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி சாமானத்தை இதில் போட்டு நம்ம வணக்க போகிறோம், சரிங்களா? இதில் பார்த்துங்க என்னென்ன இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம நீங்கள் பார்த்ததே தான். இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நம்ம நல்லா வணக்கணும். நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கிறதுல தான் இருக்குங்க நம்ம செய்ய போகிற பிரியாணி. அல்லது நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நம்ம நல்லா வணக்கிறதுல தான் அந்த பொருள் வந்து நல்லா ஜீரணமாகி நம்ம உடம்புக்குள்ளே போய் நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். அரைக்குறையாக வணக்கக்கூடாது, வெங்காயம் வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க, பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்க போகிறோம். நம்ம வணக்க போகிறோம். வணங்கிட்டேங்க.
நல்லா வணங்கிருச்சிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டு வணக்கிட்டோம் நல்லா வணக்கிட்டோம் இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் விழுது நம்ம இதில் கலந்துக்கிறோம் இதில் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அரைஞ்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம வணக்கியாச்சுங்க இப்போ கொத்தமல்லி மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா இதுவும் வணங்கிட்டுங்க கொத்தமல்லி நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ புதினா தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விடணும் நம்ம நல்லா வணக்கிறதுல தான் இருக்குது இதனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது சரிங்களா நல்லா வணக்குறேங்க வணங்கட்டும் கொத்தமல்லி நல்லா வணங்கிடுச்சுங்க புதினா நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணங்காயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அரைச்சி வச்ச தக்காளி சொக்கை நம்ம இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்க இப்போ நம்ம இதை நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் நாம் வணங்கட்டுங்க நல்லா வணங்கிடுச்சுங்க சரியான பதம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம் ஓகே யா பீஸ் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கோம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இதுலேயே பண்ணுறோம் இது நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு இருந்தனாலே போதும் உங்களுக்கு அடி பிடிக்காது நம்ம நல்லா அழகாக செஞ்சிடலாம் இல்லை சரிங்களா நம்ம இன்னும் உப்பு போடல ஒரு ரெண்டு குதி வருட்டுங்க அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வணங்கிருச்சிங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சோடு தண்ணி ஊற்றுறோம் நாம் இப்போவே கையோட ஒரு உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம ரெகுலராக உப்பு போடுறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுறோம் சரிங்களா இருங்க பாருங்க இந்த ஒரு கை உப்பு இப்போ போடுறேன் நாம் பின்னாடி பதம் பார்த்துட்டு நாம் திரும்ப கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சரிங்களா கல் உப்பு போடுறது தாங்க டேஸ்ட் நல்லா வரும் சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம திரும்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்கிறேங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற்றின தண்ணி இப்போ நம்ம வந்து அரிசி நம்ம இதில் போடுவோம் சரிங்களா நல்லா களைஞ்சி விட்டுவோங்க இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் நமக்கு வந்து இது வேகணும் வெந்ததுன்னா நமக்கு போதும் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் சரிங்களா நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு வாசனை நல்லா இருக்கு நல்லா கிளறி விட்டுருணும் பிரியாணி பார்த்தோன்னா நம்ம அடுப்புலேருந்து இறக்கி கீழே வச்சுருந்தோம் இப்போ லைட்டாக தம் போட்டுக்கலாங்க தம் போடுறத நம்ம வீட்டில் எப்படி போடுறோம்னு பாருங்கள் ஒரு தோசைக்கல் அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் அதுக்கு மேலே இந்த நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை மேலே வச்சிடறோம் அப்புறம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் அந்த சுடுதண்ணி பாத்திரத்தையும் எடுத்து நம்ம இது மேலே வச்சிடறோம் இது நம்ம வீட்டில் சிம்பிளாக தம் போடுற ஐட்டம் தம் பிரியாணி அப்படிங்கிறது லைட்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம் சரிங்களா இது ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம பரிமாறி சாப்பிட்லாம் இது 10 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாங்க அந்த தம்லியாக இருக்கட்டும் கீழே லைட்டாக ஹீட் ஆகிட்டு இருக்கு மேலே சுடுதண்ணி காய வச்சுருக்கோம் நம்ம
இது ரெண்டு ஹீட்டும் அது உள்ளார அப்படியே ஹீட்ல இருக்கும் இப்போ 90% உள்ளார வெந்திருக்கு இந்த 10% இந்த வெளியில வர ஹீட்ல இருந்து அது சூடாயிட்டே இருக்கும் நல்ல பதமா பிரியாணி வரும் ஒரு 10 நிமிஷம்ங்கிறது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நாம எடுத்து கீழ இறக்கி வச்சு நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू फ्रेंड्स பாருங்க பிரியாணி நல்லா வந்திருக்கு நாங்க தட்டல போட்டு இப்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாயம்ஸ்கா எப்படி இருக்கு பிரியாணி சூப்பரா சம டேஸ்டா இருக்கு ரைட் அம்மா சூப்பர் ஓகே முதல் முயற்சி 80% வெற்றின்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன குறைபாடு இருக்குன்னு என் மனசுக்கு படுது ஆனா நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா செஞ்சிரலாம் சாயம்ஸ்கா ரிஷிகா கொஞ்சம் கிரேவி எடுத்து அது பக்கத்தில் ஊற்றுங்க பார்க்கறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஊற்றுங்க சூப்பர் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு டிஷ்ஷு செஞ்சிட்டோம் எல்லோரும் சாப்பிடுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்